இப்போ முதல்ல பார்க்க போகிற கதை பேர் சரியான தீர்ப்பு. முன்னொரு காலத்தில் மரியாதை ராமன் அப்படின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். அதே ஊரில் வளவன் அப்படிங்கிற ஒருத்தர் மளிகை கடை வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தார். வளவனுக்கு என்ன குறிக்கோள் அப்படின்னா பணம் சம்பாதிக்கிறது மட்டும்தான், யாருக்கும் கொடுத்து உதவ மாட்டார். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு கெட்டுவோம்ல வரி, அதையும் சரியாகவே கெட்டுறதில்லை. இந்த நிலையில தான் மரியாதை ராமன் அந்த ஊருக்கு நீதிபதியாக நியமிச்சாங்க. மரியாதை ராமனும் வளவனும் சின்ன வயசுலேருந்தே நண்பர்கள். நீதிபதி என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பன் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டே வந்தார் வளவன். யாரெல்லாம் வரி கட்டலையோ அவங்களோட பெயர் பட்டியலை நீதிபதியான மரியாதை ராமன் கிட்ட கொடுக்குறாங்க. வரி கட்டாதனால வளவனை நீதிபதியோட ஆட்கள் கூட்டிகிட்டு போய் நீதிபதி முன்னாடி நிப்பாட்டுறாங்க. மரியாதை ராமன் நம்மளோட நண்பன் தானே, கண்டிப்பாக நமக்கு தண்டனை கிடைக்காதுன்னு ரொம்ப மகிழ்ச்சியாக போனார் வளவன். எல்லாரும் ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரே சந்தேகம், இவர் நண்பனுக்கு ஏற்ற மாதிரி பேசுவாரா இல்லை தண்டனை கொடுப்பாரா அப்படின்னு எல்லாரும் பார்க்குறதுக்கு தயாராக நிற்கிறாங்க. ஆனால் மரியாதை ராமனும் தன்னோட நண்பன் செய்தது தவறுன்னு சொல்லி அவனோட பொருள் எல்லாத்தையும் அரசாங்கத்துக்கு சேர்த்துட சொன்னார். அது மட்டும் இல்லை, 6 மாதம் சிறை தண்டனையும் வழங்கினார். எந்தவித பாகுபாடும் இல்லாமல் நடுநிலைமையோட தீர்ப்பு வழங்கிய மரியாதை ராமனை எல்லாரும் பாராட்டினாங்க. இப்போ என்ன குறள்னு நம்ம பார்க்கலாமா? தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இன்னொரு தடவை சொல்லாமா? தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். இந்த குறள் எதில் இருக்குது தெரியுமா? நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் 4வது குறளாக இருக்குது. இதுக்கு என்ன விளக்கம்னு பார்ப்போமா? யார் நடுநிலைமை உடையவர்கள் நடுநிலை இல்லாதவர்கள் அப்படிங்கிறது எப்படி தெரியும்னா, அவங்களுக்கு நிலைத்து இருக்கக்கூடிய புகழாலையும் பழி சொற்களாலையும் தான் நமக்கு தெரியும். இதுதான் இந்த குறளோட அர்த்தம். இப்போ 2வது குறள் என்னன்னு படிக்க போகலாமா? 2வது கதையோட பேர் என்ன தெரியுமா? காலத்தை பயிர் செய். ஒரு காலத்தில் மலைச்சாமி அப்படின்னு ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம். அவர் தனக்குன்னு எந்த சொந்தமான நிலம் இல்லை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தாராம். ஆனால் அவருக்கு ஒன்று தெரியும், விவசாயம்தான் சோறு போடும் அப்படிங்கிறத ரொம்ப ஆழமாக நம்பினாராம். அதே ஊரில் வசிச்சுட்டு இருந்த மாதையன் அப்படிங்கிற ஒரு பெரிய பணக்காரர், நிலத்தையெல்லாம் குத்தகைக்கு விடுறவர். மலைச்சாமியும் போய் கேட்க அவர் சில நிபந்தனைகள் போடுறாரு. மலைச்சாமியும் இதுக்கு ஒத்துக்கிட்டு அந்த நிலத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த செல்வந்தனுக்கு விவசாயியோட உழைப்பை சுரண்டி எடுத்துடணும் அப்படிங்கிறதான் குறிக்கோளாக வச்சுருந்தார். ஆனால் மலைச்சாமி நேர்மையானவனும் புத்திசாலித்தனமாகவும் இருந்தாங்க. அதனால் செல்வந்தன்கிட்ட ஏமாறவே இல்லை. ஒரு தடவை செல்வந்தன் வந்து விவசாயியை கூப்பிட்டு கேட்குறார், நீ எனக்கு பணத்துக்கு பதிலை மண்ணுக்கு மேலே விளையக்கூடிய எல்லாத்தையும் எனக்கு தந்துடணும், மண்ணுக்கு கீழே விளையிறதெல்லாம் உனக்கு அப்படின்னு சொன்னார். சரின்னு சொன்ன விவசாயி புத்தி கூர்மையோடு என்ன பண்ணார் தெரியுமா? நிலக்கடலை தெரியும் தானே நமக்கு, அதை பயிரிட்டார். அது எப்படி விளையும்? கீழே தான் கடலை கிடைக்கும்.
அதனால் மேலே இருக்கக்கூடிய செடியால் ஒரு பிரயோஜனமும் இல்லையா. அதனால் செல்வந்தன் என்ன பண்ணிட்டார், ஏமாந்து போயிட்டார். இப்போது திரும்பவும் விவசாயியை ஏமாற்றணும்னு நினச்சி இப்போ நிபந்தனையை மாற்றி சொல்கிறேன். கீழே விளையிறது எல்லாமே எனக்கு, மேலே விளையிறது எல்லாமே உனக்குன்னு சொன்னார். இப்போவும் புத்திசாலித்தனமாக விவசாயி ஒரு வேலை பண்ணார். என்ன பண்ணார் அப்படின்னா, நெல்லை பயிரிட்டார். நெல் எங்கே விளையும், மேலே விளையும். அதனால் இப்போவும் விவசாயிக்கு லாபம் கிடச்சிது. இதனால் யார் ஏமாந்து போனால், அந்த செல்வந்தன் ஏமாந்து போயிட்டான். எதையும் எந்த இடத்துல எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சு செஞ்சோன்னு சொன்னால் உலகத்தையே ஜெயிச்சிடலாம். இப்போது இந்த கதைக்கேற்ற குரலை பார்க்கலாமா நம்ம? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம், கருதி இடத்தார் செய்யின். திரும்ப சொல்லாமா? ஞாலம் கருதினும் கைகூடும் காலம், கருதி இடத்தார் செய்யின். இது எந்த அதிகாரத்தில் இருக்குது தெரியுமா? காலம் மறிதல், அதுலேயும் நான்காவது குரலாக இருக்குது. இப்போ அதோட விளக்கம் என்னன்னு பார்க்கலாமா? ஒரு செயலை முடிப்பதற்கேற்ற காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை எந்த இடத்துல செய்யணுமோ அந்த இடத்துல பொருந்தி நமக்கு உலகமே வேணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த உலகம் நம்ம கைக்கிட்ட வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறது தான் இந்த குரலோட விளக்கம். இப்போது மூணாவது என்ன குரல்னு நம்ம பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி அதோட தலைப்பு என்ன அப்படின்னா, அன்பனும் அருங்குணம். இந்த தலைப்பில் ஒரு கதை பார்க்கலாமா? ஒரு பெரிய காடு இருந்து தான், அந்த பெரிய காட்டில் பெரிய மரம் ஒன்று இருந்து தான். அந்த மரத்தில் பறவைகளும் மிருகங்களும் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அங்கே ஒரு கரடியும் வாழ்ந்துட்டு இருந்து தான். அந்த கரடி ரொம்ப சேட்டை பண்ணுமா, பறவைகளோட கூட்டை எட்டி பார்த்துட்டு அதில் குஞ்சுகள் இருந்தாலும் தூக்கி கீழே போட்டு அந்த கூட்டையே பிச்சு பிச்சு எடுத்துருமா. அதே மாதிரி குரங்குகள்லாம் வந்தால் அந்த மரத்துலேருந்து விரட்டி விட்டுருமா. அது மட்டும் இல்லை, குட்டி குரங்குகளை பார்த்தா மண்டையில் நச்சுன்னு ஒரு கொட்டு கொட்டுமா. அது வீங்கிறத பார்த்து, அது அழுகிறத பார்த்து இந்த கரடி ரொம்ப சந்தோஷப்படுமா. இப்படி எல்லார்கிட்டேயும் வெறுப்போடையே நடந்துக்கிட்டான். ஒரு நாள் ஒரு வேடன் என்ன பண்ணா, வலை விரித்ததில் இந்த கரடி போய் மாட்டிக்கிட்டான். உடனே அந்த காடே அலற மாதிரி, என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கரடி அலறிக்கிட்டே இருந்துதான். ஆனால் யாருமே அதுக்கு உதவி செய்கிறதுக்கு முன்வரவே இல்லை. நாம் யார்கிட்டையும் அன்பு காட்டாததுனால தான் நம்மளுக்கு யாருமே உதவி பண்ணலை அப்படிங்கிறத அந்த கரடி உணர ஆரம்பிச்சுதான். அப்போ பார்த்து அந்த பறவைகள்லாம் வந்து வேடனை கொத்தி விரட்டியும், குரங்குகள்லாம் அந்த வலைகளை பிச்சு போட்டு கரடியை காப்பாற்றிச்சான். இதை பார்த்ததுலேருந்து தான் கரடி எல்லார்கிட்டேயும் அன்பு காட்ட ஆரம்பிச்சுதான். இப்போது குரல் என்னன்னு நம்ம பார்க்கலாமா? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இன்னொரு தடவை படிக்கலாமா? என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். இது எந்த அதிகாரத்தில் இருக்குது தெரியுமா? அன்புடைமையில் ஏழாவது குரல். இதோட விளக்கம் என்னென்னா, எலும்பு இல்லாத உயிரை வெயில் எப்படி காய்த்து வருத்துமோ அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தும் அப்படிங்கிறது தான். இனி இருக்கக்கூடிய அந்த இரண்டு குரல்களையும் அடுத்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். இப்போ சொன்ன இந்த மூன்று குரல்களையும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாசித்து பழகுங்க. அதோட அர்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு அதுபடி நாம் வாழ முயற்சிகளை பண்ணணும். சரியா குழந்தைகளா? ராம் ராம். நமஸ்தே குழந்தைகளா.